ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் பீனு. லெவன்த் மார்க் சாப்டர் செவனில் எக்ஸசைஸ் 7.4 செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் k, k, 2, 2, 4, and 3, 2 ஆர் வெர்டிசஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் தென் வந்து டிடர்மைன் தி வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே ஏரியா கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வெர்டிசஸில் ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேல்யூ வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேமா? ஸோ இப்போ இதுக்குமே நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, சேம் அதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல தான் எடுத்துப்போம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துப்போம், மாடுலஸ் 1/2 மாடுலஸ் x1/1 x2/2 x3/3 இங்கே என்ன இருக்கும், 1, 1, 1. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4. ஓகேவா? ஸோ 1/2 x1 y1னா என்ன இருக்குது, k 2 இருக்குது. அப்போ இது கே, இது வந்து 2. அடுத்து வந்து என்ன இருந்துச்சு, 2, 4. அடுத்து வந்து என்ன இருந்துச்சு, 3, 2, 1, 1, 1. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 4 = 1/2 இன்டர். ஸோ என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, கே வச்சு பண்ணோம்னா கே இன்டர் என்ன கிடைக்கும், 1, 4 = 4 - 2. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 - 2 - 2 இன்டர் என்ன கிடைக்கும், 2 - 3. ஸோ 2 - 3 ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன கிடைக்கும், 2 - 4 - 12. ஸோ 4 - 12. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கே இன்ட்டு 4 - 2 அப்படிங்கிறது 2. ஸோ -2 - -1 ப்ளஸ் 1 - 4 - 12 அப்படிங்கிறது வந்து என்னென்னா -8. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா, 1/2 என்ன கிடைக்கும், 2k. இது சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா +2, இது வந்து என்னென்னா -8. இதுவும் டீட்டுக்குள்ளே இப்போ என்ன கிடைக்கும், 1/2 இது ரெண்டும் சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 2k - 6. இது வந்து என்ன இருக்குதுன்னா டீட்டெயில் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா 4. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டிடர்மெண்ட்டை, அதாவது இந்த மாடுலஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாக கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 4 = +(-1/2) 2k - 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் டேர்ம் தனியாக மைனஸ் டேர்ம் தனியாக பிரிச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வேல்யூ கண்டுபிடிப்போம். 4 = 1/2 2k - 6 இது ஒரு டேர்ம். 4 = -1/2 2k - 6 இது ஒரு டேர்ம். ஸோ 1/2 உள்ளே கொண்டு போவோம். அப்போ என்ன இருக்கும், 2k - 2 - 6/2. ஸோ இது கேன்சல், இது கேன்சல். அப்போ 4 = k - 3. அப்போ கே மட்டும் ஃபஸ்ட்டு இதை கொண்டு போவோம். அப்போ k = 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோன்னா கிடைக்கும். இங்கே 4 இருக்கட்டும், -1/2 உள்ள போயிடுச்சுன்னா -2k / 2 -(-+)(6/2). இது கேன்சல், இது கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும், -k + 3 இங்கே வந்து 4. இது இங்கிட்டு கொண்டு போய்ப்போம், இது இங்கிட்டு கொண்டு போய்ப்போம். அப்போ k = 3 - 4 - 1. அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா -1. ஓகேவா? அப்போ கேக்கு மட்டும் நம்மளுக்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ கிடைச்சிருக்குது. இப்போ என்ன எழுதிக்கலாம், ஸோ therefore the value of k is 7, -1. ஓகேவா? ஸோ கேயோட வேல்யூ தான் அவங்களுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குவஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த குவஷன். தேங்க்யூ.